இங்கே வந்திருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், மிக மிகப்பெரிய ஜாம்பவான், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த ஜாம்பவான் வாழ்த்துறாரு, நிச்சயமாக அது வந்து நல்ல படமாக இருக்கும், நல்ல வெற்றி படமாக இருக்கும். அவர் வந்தாலே அது வந்து அவர் பண்ண படம்லாம் வெற்றி படம் தான். ஆமாம், ஆ என் குரு அவர், எனக்கும் குரு அவர், வாழ்த்துறாரு, ரொம்ப சந்தோஷம். பேரரசு சார், உண்மையிலே அப்போவுமே புறப்பட்டவர், ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவர் அங்கே இருந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி வராரு. நன்றி சார். ஏன்னா அவர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் போகணும் வீட்டுக்கு, அப்பமும் வந்து இருக்காரு. அந்த அழைப்புக்கு மரியாதை கொடுத்த அந்த அன்பு சகோதரன் மச்சான், அவருக்கு நன்றி. திருமலை சார் வந்து ஆல்ரெடி அழகாக பேசிட்டாரு, எல்லா விஷயத்துக்கும் சொன்னார். கீப்புக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து மெயில் போட்டிருக்கோம், அப்புறம் அவர் மேனேஜ்மெண்ட்லேயே கூப்பிட்டு பேசியிருக்கோம், குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம உதயகுமார் சார் இப்போ சொன்னாங்க, எங்கேயுமே வந்து கீப்பு காசு கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, ஒன்லி இங்கே மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பாளர்கள் அத்தனை சங்கமும், நம்ம 3 சங்கமும் ஒன்றா இருந்தோம்னா நம்ம இதை எல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒன்றா இருப்போம், நம்ம தான் படம் எடுக்கிறோம், நம்ம தான் வைக்கிறோம், நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கையில் காலை விழணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்ம அவர் ஹீரோ ஒரு பேர் என்னங்க, சரி ஓகே, கௌசிக் சார் வந்து கௌசிக் ஹீரோ, அவர் வந்து தம்பி அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாப்புல, ஸ்டன்ட்மேன். அவர் இவர் மிக அற்புதமாக ஸ்டன் பண்ணார். அவர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி சுர்லி சார், எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் திருமலை சொன்ன மாதிரி அவர் சிரித்த முகம்தான், எங்கே போனாலும் சரி அவர் சிரித்த முகம்தான் அவரை வந்து அடையாளமாக இருக்கும். நிறையா அவர் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இந்த பேயக்கான மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு அடுத்த படத்துக்கும் பூஜை போட்டார். அவருக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் சிரிப்பு மாதிரி உங்கள் படமும் வெற்றி பெறணும். அப்புறம் வந்து மேடையில் அன்பு, உண்மையிலே எங்கே இருந்தார்னே தெரில, விழுந்தாலும் எல்லாரும் பிடிச்சி போட்டு ஒரு காமெடி அவனை அடிச்சு விட்டார். பின்னாடி எது வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற சிலது உண்மையாக பொய்யானியமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கும் திருமலை சாருக்கும். ஓகே, இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, அவர் 2வது வாட்டி இது பண்ணிட்டாரு, 3வது வாட்டி இன்னும் வேறு அதிரடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் கண்டிப்பாக, ஏன்னா நல்ல மனம் கொண்டவர் அவர். எல்லோரும் சிரித்த யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனுஷன், வரேன்னா கூட வரமாட்டார், ஆனால் அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அன்புக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நிற்கிற எல்லாருக்கும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறதுல எல்லோரும் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கும், ஏன்னா பேயக்காணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு டைட்டிலே வந்து நாங்கள் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டு தான் கொடுத்தோம். பேய் என்னையா பேய காணோன்றாரு, பேய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு தான் கொடுத்தோம். அது நிறைய பேர் இதை வந்து கமெண்டில் போடுறாங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கும்போது அதுக்கு நிறைய பேர் கமெண்டாக தான் போட்டிருந்தாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் அந்த படம் கவர் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கவர் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கியூப் மேட்ரு எல்லாம் ஒன்றா சேரணும், அது வந்து ஏன்னா நானும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். இதெல்லாம் அந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லோரும் தயாரிப்பாளர்கள் தான் காசு கொடுக்குறோம், பல கோடி கொடுக்குறோம், 500,000 கோடி கொடுத்துருக்கோம். அந்த 500,000 கோடி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம என்ன செய்யணும்னு உட்காந்து பேசணும், அவ்வளோதான். உட்காந்து பேசுனா ஒரே நிமிஷத்தில் முடிகிற வேண்டிய விஷயம், நிச்சயமாக அதை முடித்து காமிப்போம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சிறுபட தயாரிப்பாளர்கள் காப்பாற்றுவதே நம்ம நோக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஓடிடி தளம் நாங்கள் சொந்தமாக ஆரம்பிக்க போகிறோம், அது மூலமாக உலகம் முழுவதும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செல்ஃபோன் மூலமாக படம் பார்க்குறக்காக கிட்டத்தட்ட 6.25 கோடி பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் வியாபாரிகள் சங்கம் மூலியமாக. ஏன்னா வியாபாரிகள் சங்கத்தை இது வரைக்கும் சினிமாவுக்குள்ளே கொண்டே வரல, அதனால் நாங்கள் எல்லோரும் கான்டாக்ட் பண்ணி அவங்கள பேசி ஒவ்வொரு மளிகை கடையிலையும் வெத்தலைப்பா கடையிலையும் ஹோட்டல்லையும் டீ கடையிலையும் அந்த 20 ரூபாய்க்கு படம் பார்க்கலாம் செல்ஃபோனில் போட்டு, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்து மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு. அது வந்து இப்போது முதல்ல அது என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்க எல்லாம் இப்போ அதை வாங்கணும் அப்படிங்கிற மோடில் எல்லா வியாபாரிகள் சங்கமும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக திரை உலகத்தில் இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்கு நஷ்டமே வராது. 20 ரூபானாலும் 5 கோடி பேர் இப்போ ஒருத்த வாங்கினாங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்.
அஞ்சு கோடி பேரில் ரெண்டு கோடி பேர் வாங்கட்டும், வாங்கினாலும் என்னாகும், அந்த முயற்சி தீவிரமாக இருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அது சிறுபட தயாரிப்பால் மிக உயர் இடத்துல நிச்சயமாக நிற்கும். எந்த ப்ரொடியூசரும் இது வரைக்கும் பட்ட நஷ்டம்லாம் இனிமேல் படவே மாட்டாங்க, பட விடவும் மாட்டோம். அது லட்சியமாக இருக்கும். அது வந்து திருமலை சாருக்கு சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன வாட்டி போன வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே ஆரம்பித்து விட்டுருக்கோம். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 5.25 கோடி பேருக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கணக்கெடுத்துட்டோம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நிச்சயமாக படம் இந்த நாங்கள் பேயக்கான முதல்ல வந்து நாங்கள் வந்து இந்த படம் தான் போடுறோம். நம்ம முத போடுற படம்னா இப்போ வருது இல்லையா, வந்து சில ஒரு ரிலீஸ் ஆச்சு நம்ம பாதம் பாபா ஆண்டி இந்தியன், அந்த படம் தான் முத நாங்கள் போடுறோம் அதில். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு படம் வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கி வாங்கி அந்த படத்தை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நிச்சயமாக அந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்தை பற்றி பேசினேன், இப்போ வந்து நம்ம தமிழை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஆர்யோதய குமாரே சொன்னார், தமிழை கத்தாதீங்க அப்படின்னு சொன்னதில்ல, கத்துங்கன்னு சொன்னது தெரியல, இது ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பாவை மதிங்க. வாழ்க்கையில் அம்மா அப்பாவை மதித்த மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கான். அந்த அம்மா அப்பா எப்பவும் மறக்காதீங்க. அதே மாதிரி தாய் தமிழ், அந்த தமிழை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எல்லா மொழியும் கற்றுக்கலாம், ஆனால் நம்ம தாய்மொழியை உயிராக நினைக்கணும். உயிர் தான் நமக்கு தாய் அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தாய்மொழி தான் உயிராக இருக்கும். அந்த தாய் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் தீர்வான். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். மாஸ்டர்கிட்ட டைட்டில் கேட்க போகும்போதும் சரி, அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் நடிக்கணும் மாஸ்டர், என்னைக்குப்பா வரணும், நான் எப்பப்போ கூப்பிட்டனோ அப்போ எல்லாமே நானும் சொன்னேன், ப்ரொடியூசரோடவும் சேர்ந்து ஒரு தயக்கம் இல்லாமல் உடனே வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வா அனுப்பும்பாங்க, வந்துடுறேன்னு சொல்லுவேன் கரைசி வரைக்கும். இல்லை சாரி மாஸ்டர், ஒரு முக்கியமான சீன் மாஸ்டராகவே நடித்து கொடுத்துருக்காங்க, அது சும்மா தான் நான் எழுதினேன். ஆனால் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதியில் வரும், தொய்வு வருமோன்ற ஒரு இடத்துல அப்படி ஒரு பிரிஸ்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக ஒன்று. அந்த இடத்துல நான் உட்காந்துருக்குறேன், கௌஷிக்கு மாஸ்டர் எல்லாம் இருந்தால் மாஸ்டர் வந்து அவர் இளமையாக அவ்வளோ அழகாக அந்த ஃப்ரேமில் அதை கேட்டுகிட்டு இருந்தால் அவ்வளோ உங்கள் கேமராமேன் காரணமாக இல்லை மேக்கப் மேன் காரணமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மாஸ்டரோட அந்த இப்போ வரைக்கும் அவர் செய்கிற அந்த எக்ஸசைஸு அந்த பயிற்சி இன்னும் அதுதான் முக்கியமாக காரணம் மாஸ்டர். நன்றி மாஸ்டர், தேங்க்யூ.